சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை நீங்கள் செய்வதனால் உங்களுக்கு மென்மேலும் வாழ்க்கை சிறக்கும். வாரம் ஒரு முறை செய்தால் போதும், அதுவும் வியாழன் அன்று செய்ய வேண்டிய இந்த முக்கியமான பூஜை. இது பெரிய அளவில் நீங்கள் செலவு செய்து செய்யக்கூடிய பூஜை கிடையாது, சிறிய அளவிலே செய்யக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு பூஜையாகும். இதனை வியாழன் அன்று 6 மணிக்கு மேல் செய்தால் மிக மிக நல்லது. இதற்கு தேவையான என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 கல்கண்டு எடுத்துக்கோங்க, அதாவது டைமண்ட் கல்கண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு வகை பொருள், அது 12 எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து 7 கற்பூரங்கள் எடுத்துக்கோங்க. 7 எந்த வகை கற்பூரமாக இருந்தாலும் சரி, பச்சை கற்பூரம், சாதா கற்பூரம், எதுவாக இருந்தாலும் எண்ணிக்கை 7 இருக்கட்டும். இதை நான் உங்கள் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும் கரண்டி இருக்கும் இல்லையா பெருசாக, அதில் நீங்கள் இதை வச்சு இதை நன்றாக வணங்கிவிட்டு லேசாக எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது நெய் அதோடு சேர்த்து இதை ஏற்றி விடுங்கள். இதனை நீங்கள் வாரம் ஒரு முறை வியாழன் அன்று 6 மணிக்கு செய்வதனால் உங்கள் வீட்டில் நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதை வந்து பூஜை அறையிலும் செய்யலாம், ஹாலிலும் செய்யலாம், எங்குவே. ஆனால் ஹாலில் செய்வது உங்கள் நடுமயமான அந்த ஹாலில் செய்கிறதுனால அந்த இல்லம் முழுவதும் சுபீட்சமாக இருக்கும் இந்த புகை படர்வதினால். அப்போ அந்த கற்பூரமும் எரிய எரிய அந்த கல்கண்டும் சேர்ந்து எரிய வேண்டும். அப்படி எரியாமல் மீதமாக இருந்தால் நீங்கள் மேலும் கற்பூரம் சேர்த்து அதை முழுமையாக எரித்து அது கரியாக்கி விட வேண்டும். அந்த அளவுக்கு முழுமையாக அது எரிய வேண்டும். இப்படியாக இந்த புகையானது அந்த வீட்டில் உள்ள அனைத்து நல்ல சக்திகளை உருவாக்கும், தெய்வீக ஆற்றல் கிடைக்கும். குபேர நேரமான அந்த வியாழன் அன்று 6 மணிக்கு மேல் இதனை நீங்கள் செய்யும் பொழுது குபேரனின் அருள் கிடைக்கும். மகாலட்சுமி லட்சுமி கடாட்சம் நமக்கு நிறைந்திருக்கும். நிறைய அருள் பெற வேண்டும் அப்படின்னு, நமக்கு நிறைய நன்மைகள் வேண்டும் நம் இல்லத்திற்கு அப்படின்னா இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். இதனை செய்து கொள்வதனால் உங்களுக்கு இது மேற்படியான நன்மைகள் என்ன என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இனிமையான ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு கசப்பு என்ற ஒரு வாழ்க்கை இல்லாமல் ஒரு இனிமை நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நிறைந்த மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வரக்கூடும். வேலை இல்லாமை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நிறைய நிறைய சுப செய்திகள் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து நிறைய நல்ல நல்ல நியூஸ் வருது. இதை வாரம் ஒரு முறை ஏற்றதுனால இன்னொரு முறை நான் ஏற்றேன், வாரத்தில் 2 முறை ஏற்றலாமா என்று கேட்டால் தாராளமாக செய்யலாம். அதன் இன்னொரு நாளாக நாம் எந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் திங்கட்கிழமை மிகவும் சரியான நாளாகும் இதற்கு. அதையும் நீங்கள் திங்கட்கிழமையும் இது மாதிரி செய்து கொள்ளலாம். சந்திரனின் பேரருள் பெற கூட நீங்கள் இதை ஏன்னால் வெள்ளை பொருள், கற்பூரமும் வெள்ளையாக இருக்கும், கல்கண்டும் வெள்ளையாக இருக்கும். நீங்கள் அதை ஏற்றும் பொழுது சந்திரனின் பூரண அருளும் கிடைக்கும். இதற்கும் மேலாக பௌர்ணமி அன்றும் இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படியாக இதனை இந்தந்த நாளில்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கின்றது இதற்கு மட்டும். ஏன்னா கற்பூரமும் இனிப்பும் சேர்ந்து அது எரிவூட்டுவதனால் அதற்கு மேலும் சிறப்பான நல்ல நற்பலன்கள் கிடைக்கும். அதனால் இதை எப்பப்போ செய்கிறீங்க அப்படின்னா பௌர்ணமி அன்று, முழு நிலவன்று இதனை செய்து கொள்ளலாம், அல்லது திங்கட்கிழமை செய்து கொள்ளலாம். வாரம் வாரம் செய்யணும்னா வியாழன் கிழமை 6 மணிக்கு மேல் இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படியாக செய்து கொள்ளும் பொழுது உங்கள் இன்னத்தில் அனைத்து நன்மைகளும் தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு இதை செய்து பார்க்கும் பொழுது அதன் மாற்றத்தை நீங்கள் நன்றாக உணரலாம். இந்த கற்பூரத்தை ஏற்றி நீங்கள் நிறைய நன்மைகளை பெறலாம் உங்கள் வீட்டில் இது எறிவதனால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.